போகிறேன் இருக்கேன். நான் முழிக்கிறதெல்லாம் பயத்தா இருக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் கண்மணிகளா தொட்டு கும்பிடுகடா. உள்ள 6 மாசம் வெளியே 6 மாசம்னு இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது. நான் சாகிறதுக்குள்ள என் குலத்தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆம்பளையா இருந்தா பாயிட்ட இருக்கணும், பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும், சரிதா? அடுத்தவங்க வயல மண்ணை போடணும், உங்க அம்மா வயல சோத்த போடணும், புரியுதா? ம், சொல்லு பாக்கலாம். அடுத்தவங்க வயல சோத்த போடணும், அம்மா வயல மண்ணை போடணும். மாமாய் சீக்கிரம் வந்துரு, நேரம் இருக்கு கதை. என்ன பண்ற? போலீஸ்கார முடிக்கலாயா? வீரா தான் போகுது, புடிச்சா புடிச்சு போறாங்க. ஊருக்கு புடிச்சா? ஆமாங்க. எங்க போறீங்க? அதான் தெரியலங்க. தெரியாதா? அப்பாய் போல இருக்கா? அங்க இல்லமா? அண்ணா வாங்கி வளர்த்த மகனே, முதல் நாளே தேறிட்டீங்கடா. யோ, கூட இருக்கிறது உன் தங்கச்சியா? கொஞ்சாதீங்க. சம்சாரமா, இங்க வா, ஒரு ஏற்பாடு பண்றேன். அதே அவள பட்டணத்துக்கு போனா மனுஷங்க நம்பி வாழறாள். மாமன் சொன்னது சரியா போச்சு, வந்தோன்னு ஏற்பாடு நடக்குது. ஞானங்கண்ணா, நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா, பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்டியோட இங்கேயே தங்கிடலாம்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நம்பவங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். பங்களாவுல வேலை செய்ய உங்களுக்கு ஆச்சுமணி இல்லையே? வேலையா? ஊர்ல நாங்க பாக்காத வேலையா? தேமுல, நம்ம பங்களாவுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னங்கடா அது? அதாவது நிறைய ஜாமா இருக்கு. நானும் அந்த பங்களாவுல இருக்கவே மாட்டேன். புதுசா வந்திருக்க உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சேர்க்கறது? நம்பிக்கை இல்லாத இடத்துல நாம எதுக்கு வேலை செய்யணும்? வாம போலாம். இருபில பொசு பொசு கோவிச்சுட்டு இந்த பாருங்க, உசுரே போனாலும் ஊரால் கூட நாங்க தொட மாட்டோம். வேணும்னா எங்க நகராட்டம் எல்லாம் உங்க கொடுத்து வைக்கிறோம், பத்திரமா வச்சிருந்து நான் ஊருக்கு போறப்ப திருப்பி கொடுத்துருங்க. என்ன நான் சொல்றது? இது நான் ஏன் புத்திசாலித்தனா? கத்துக்கறேன்டா. வாங்க தடங்கட. உள்ள தள்ளி குச்சுவா. நம்ம பிரச்சனைங்களா? ஆமாமா, மைடிசன் இவங்களை நம்ம ஒய்ஃப் பண்ணாவில இறக்கிட்டு வரேன். இந்த மாதிரி பண்றா போ. ஃபாதர், ஒரு நிமிஷம். என்னடா முதல்ல எங்க பங்க வச்சுட்டு அப்புறம் எங்க வேணா போயிட்டு வரலாம். இருங்கடா, போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல வச்சு பங்கு போட்டுறலாம். எங்கிட்டயும் உங்க வேலையை கட்டுறியா? தொலைச்சு விடும், தொலைச்சு. அடுத்து மறக்குங்க, உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தே தப்பா போச்சு. தம்பி என்ன சொல்லுதுங்க? ஒண்ணு இல்ல, ஆளுக்கு ஒரு பாரின் கார் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துறாங்க. முடிவு நிட்டேன். டிரைவர் வண்டி எடுப்பான். வாங்கடா. டிரைவர் வண்டி நிறுத்தப்பா. முதல்ல வாட்ச் மேன சரி கட்டுங்க, நான் இவங்களை சரி கட்டுறேன். சரி கட்டுறதுலாம் இருக்கட்டும், எங்க பங்க குடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சுடுவோம். தொலைச்சு போகடா. இதுதான் பங்களாமா? அரை மணி ஆட்டம் இருக்கு. பங்களாங்கிற வாஸ்து தான். வேலை செஞ்சாலும் இப்ப ஒரு பங்களாவது வேலை செய்யணும். ஆமா ஆமா. இந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோ, எங்க வேலை முடியற வரைக்கும் நீ தூங்கு. இல்ல ஒரே அடியா தூங்க வச்சிரும். தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. அங்க குடி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்னங்க மட்டை மஞ்சாந்து இப்படி தூங்குறாரு? ராத்திரி புறம் முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான். நீங்க உள்ள போங்க. ஏன் நீ வரலீங்களா? இந்த ஒரு பங்களா பாத்துட்டு முடியுமா? எனக்கு எத்தனையோ பங்களா, எத்தனையோ பிசினஸ். நீங்க போங்க.
சாம்பார் முண்டம். நான் சொல்றப்பல டே தட்டா பறந்துருமா எல்ல சாவாசம் பேசிக்கலா வா இப்ப போய் வேலைய பாப்போம் வா வேலை செய்யதன வந்திருக்கோம் என்னவா வாங்களாய் ஒன்றதாட்ட பீத்திக்கிறியே டே பாப்பல ஆ என்னப்ல இவ்ளோ பெரிய பங்களால ஒரு ஆளே காணோம் சார் நீங்க குமுடறங்க குமுடறங்க எங்க வந்தீங்க எங்க புதுசா வேலை சேர்த்திருக்காரு நான் இந்த பங்களாவுக்கு ஒரு மேனேஜர் என்கிட்ட சொல்லாமலே வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கான் பார் மரியாதை தெரியாத பையன் ஸ்டூபிட் அம்மா நீங்க எந்த ஊரு வயம்புத்தூர் சில்லா பல்லடம் தாலுகா இச்சிபடி கிராமங்க பின் கோட் நம்பரோட சொல்லுவோம் போல இருக்கே பொன்னியார் நம்ம சம்சாரங்க நம்ம சம்சாரமா ஏ சம்சாரங்க ஒரு வினாடி குழப்பிட்டீடா வாடா ரொம்ப பெருந்தன்மையானவனா தான் இருக்க வேலையில அதே பெருந்தன்மை இருக்கணும் அது என்ன தலையில சொத்து பத்துக்கலா இது வெறும் தகர போட்டீங்க வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடி முதலாளி கிட்ட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டோங்க கிளி என்ன சொல்லுது கிளி இல்லங்க லட்சுமிங்க கொண்டாத நகரட்டலா முதலாளி கிட்ட முன்னையே கொடுத்துட்டேன்னு சொல்லுதுங்க நாம வேலைக்கு சேரும்போது நமக்கிட்ட முதலாளி ஒண்ணும் வாங்களியே ஆ குடுக்குறதுக்கு நமக்கிட்ட என்ன இருந்தது சரி சரி செடிகொடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க வேலை சுத்த பத்தமா இருக்கணும் வீடுங்க பங்களாவே ரெண்டாக்கி போடுறான் சம்பளம் மட்டும் கொஞ்சம் பாத்து போட்டு கொடுங்க poor village people ஆமா இவங்களுக்கு நம்ம பங்களாவுல என்ன வேலை இருக்கும் முதலாளி ஏதோ திட்டத்தோட தான் செய்திருக்கார் என்ஜாய் यार मैं बीटे डर्टी पड़ रहे हैं नेस्टी फॉलोस अर्थी बोया आई विल कम नाउ आई चिन्ह पुणे बीट फुले रख रहे चेंडिंग लेकर लाया चनी उतरा कश्मीर कॉस्पेट पड़ा पड़ा दे ये तो बड़ी बहन से रहना कोमाले तो कोटे बुड़े तो कुईया मुईया न कात्री है कोमालिया नियर रा, आधा बड़ा ना पंद्रह किलो बैल बुड़वे, यार पल्ला है, वोमर था ना, मदराली वाले उतारे सही रहा, मारिया गुड़ तो मारिया रहा, है, यार इधर मदराली क्या है, मदराली यार नूर तेरी आम वेला बकरी यार, रोमल अच्छा, अंग बॉय क्या हो रहा है, वेला वाले पुटी एपर बो, हाँ, आंधे चालू कर के, हाँ அந்த பக்கம் யார பாத்து கேட்டேன் ஐயோ 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 இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல தம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா ஒரு எடக்க நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா அவங்க ரெண்டு பேரும் யாரன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் இல்ல செருப்பு முறிஞ்சிடும் தட நித்துக்கு பாத்துக்கு பா இறங்கு பக்கல அம்மா முதலாளி வீட்ல இல்லன்னா இப்படி அநியாயமா தாட முடியுமா யார் யார் முதலாளி முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லேண்டா சாமி சத்தியமா சொல்றேன் இவர்தான் என் முதலாளி யாருக்கு காது குத்து பாக்குறீங்க எனக்கு ஏற்கனவே ரெண்டு காது குத்தி இருக்குது எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குடத்துல குழ வச்சு போட்டுக்க மாட்டாரு ஆ ஆளு கண்ணம் கரையில இருந்தாலும் தும்பா போட்ட வெளவெளேன்னு ஜுப்பா பச்சை லுங்கி கைத்துல கைகுட்ட வாயில பீடி துண்டு போதும் போதாதுக்கு அவராட்டமே அச்சு வச்சிருந்த மாதிரி அந்த பசங்க வேற என்னடா இப்படி இருக்குமோ எப்படி இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டானே கைலாத்து கபாலி இருக்குமோ யாரோ கைலாத் கபாலியா அங்க வேலை பார்த்தானாமா அது என்ன சொல்லாங்க வியா எனக்கு என்ன தெரியும் தென்னுவோ பேனாத்துறாங்க ஏண்டா இதுங்களை பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது ஆமாங்க முதலாளி கைலாத்து கபாலி கிட்ட ஏமாந்துருக்குதுங்கன்னா இதுக வாத்துக தான் ஏம்பா நீங்க யாரு எப்படி இங்க வந்தீங்க எந்திரப்பா மாப்பிள்ள கிட்ட உப்பு நேரத்தோட வந்து பொண்ணு கேட்டாமே அத வந்து தான் போனுக்கு வாங்க 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 வணக்கம் சீக்கிரம் உள்ள போங்கம்மா அப்போ அடக்கி வாசிங்கப்பா ஓகேம்மா அப்புறம் என்ன ஒட்டு வரத்தோட சொல்றேன் ஒட்டு முடகத்தோட வந்தாலும் புள்ளைய தரவே இல்லை அதான் பய உங்க கால முடிச்சுட்டான் போற இருக்குது
ஏதோ தர்ம பிரபு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க எங்க மாப்பிள்ள அதான் இருக்க இல்ல வெக்க மாட்டிட்டு வெளியே நிக்கிறான் தம்பி டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள யோ பரமசிவா இங்க வாயா நான் தான் என் மாப்பிள்ள ஐயா ஐயா பரமசிவா 50 வருஷமா ஆஞ்சனேயம் பக்தனா அவன் காலடியிலேயே கடந்துட்டான் अयम எங்க அப்ப வயசு இருக்கும் ஒரு கிரே உங்களுக்கு என்னடா சொன்னே சீ ஆஞ்சனேயா தினம் 50 பஸ்கி 50 தண்டால் எடுக்கறோம்டானா என்னையடா பாத்து கழவண்ண டேய் 50 வருஷமா இந்த ஊர்ல தப்பு தண்டா இல்லாம இருக்குதுனா அதுக்கு காரணமே நான் பிரம்மச்சாரியா இருந்தத தாண்டா இனிமேல இந்த ஊர் ஒழுங்கா இருக்கறனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும் வயசாச்சா வயசு என்னடா பெரிய வயசு வர ஆவணி எனக்கே 55 தானங்களே ஆகுது அட அடுடியா நடராஜா நல்லது கட்டது பேசி முடிச்சிட்டு வா நான் நல்லா இருந்தால சரி இல்லனால சரி அடுத்த வாரமே கல்யாணம் அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் ஓஹோ ஆசையாய் புள்ள பேத்தே அழகு லட்சுமின்னு பேர வச்சே பொட்ட புள்ள குதுந்து வந்து புருஷன் வீடு போகையில पुंदवे நீ வந்து பொண்ணு கேட்டப்போ மாட்டேன்னு மார் சட்னே இப்போ என் மண்டையில தட்டிட்டு போயிட்டா அந்த மருதாதல தேவே ஆத்திரம் வந்தா முதல்ல ஆளை வெட்டிட்டு தான் அப்புறமா பேசுவானுங்க அவங்களை பகச்சிக்கிட்டு இந்த ஊர்ல நான் எப்படி குப்பை கொட்ட போறனோ ஊரு புற ஓட்டிட்டு போகட்டும் நம்ம ஓரமா ஓட்டிட்டு போறது நேரம் கட்டவனே அந்த 60 வயசு கடவே நம்ம லட்சுமியே அவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றேன் கொடுத்துடுங்க அறிவு கட்டவனே குடுத்தா லட்சுமி அவன் வீட்டுக்கே போய்டுவாடா அவன் வீட்டுக்கே போய்டுவாடா அப்போ மூணு வேளை கறியும் சோறும்பா நான் போய் லட்சுமி அரசு வீட்டுல தின்கிறேன் லட்சுமி லட்சுமி உங்க வீட்டுக்காரர் சொல்லி எனக்கு மாடு மேய்க்கிற வாங்கி கொடுத்தறேன் போச்சுடா அடேய் அவன் வீட்டுக்கு போய் இவ வயிறார சாப்பிடுவா ஆனா அவே இவளையே சாப்பிட்டுடுவான் அந்த கிழவன் சாப்பிடுறதுக்காக தான் நான் என் புள்ளையே ஆசைப்பட்டு வரத்தி டேய் நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்கீங்களே நாளை காலையில முருகன் கோயில்ல காதோடு காது வெச்ச மாதிரி இவ கழுத்துல ஒரு தாலி கட்டிப் ஏ ஜானி என்ன வாங்கி கொடுத்து சப்பா போச்சு அதையே ஊத்திக்கிட்டு இருக்கீங்க முதல்ல தாலியை கொடுங்க படையா மந்திரத்தை சொல்லாம எப்படிடா மாங்கல்யத்தை கொடுக்கிறது இவ்வளவு மந்திரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா மரத்தடியிலே தாலி கட்டி இவங்க ஊர் கணிச்சிருப்பனே தாலி கட்டுவ சாமி மந்திரத்தோட நாங்க போனதுக்கப்புறம் சௌரியமா சொல்லிக்கலாம் கையில தாலியோட தான் சுத்திட்டு இருக்கிறேன் கோயில முருகனுக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்குது ஐயோ தாலிய கொடுத்துருங்க சாமி அத தாண்ட தேடிட்டு இருக்கேன் தாலிய காணோம் காணுமா முருகா டான்ஸ் போட தேடிங்க தாலிய காணோம் அட அப்பா சொல்ல கூடாது சொல்லி விழுந்து போய்டானே நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாங்கல்யம் தந்து நானே தும் மாங்கல்யம் தந்து நானே தும் தும் மாங்கல்யம் தந்து நானே தும் மாங்கல்ய தந்து நானேனா மம ஜீவன ஏதுனா கண்டே பத்துநாமே சுபகே தும் தீவாம் சரதாம் சதம் 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 ஐயோ அந்த மாவி கூட்ட தொடரா கையில கிடக்க அவ்வளவுதான் சீக்கிரமாக ஓடிக்கிட்டு வந்து
குடிமக்காரங்க பல்லு வலிக்காச்சானு கேட்டேன் பஸ் ஸ்டாப்ல வந்து அங்கேயே முடிச்சிடுங்க சரி சாப்பிட்டு வாங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கிறதுன்றத நான் டிசைட் பண்றேன் நீங்க மகராசா இருப்பீங்க கால் உள்ள சே மறுபடியும் கால்ல விழுந்தீங்க சாப்பாட்ட கட் பண்ணுவேன் போய் சாப்பிடுங்க போங்க என்னங்க முதலாளி இந்த முட்டாள்களை வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க நீ என்ன ரொம்ப அறிவாளியா ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத் ஆசே ஹலோ ரகுவா ஓஹோ பலாந்து பலாந்தா கப்பல் நேற்று ராத்திரி 12 மணிக்கு தான் வந்தது விடிய காலையில 5 மணிக்கு என் போட் அனுப்பிச்சேன் சாயந்தரம் 5 மணிக்கு சரக்கு அனுப்பிடுறேன் என்னடா பொல்லாத பிசினஸ் பண்ற மூணு போன் பண்ணிட்டேன் ஆஃப்டர் ஆல் 10 லாக்ஸ் அல்பே புட் தி போன் நாஸ்டி போன் ரவுண்ட் ஏதோ பேட் ஸ்மெல் வருது வெயிடா கிழே மூகா எப்படி இடம் ஏ முதலாளி நல்ல கூட்டம் குற இடமா பார்த்து ஒரு கடையை திறந்து சரக்குங்களை வச்சா நல்லா வியாபாரம் நடக்கும் இப்படி எல்லாத்தையும் கோயில ஒளிச்சு வச்சிருக்கீங்களே எப்படி நடக்கும் ஏ முதலாளி நான் என்ன திருட்டு பசங்களா என் பேர் என்னடா தர்மலிங்கம் பேர்லயே தர்மம் கலந்திருக்குது பார் தம்படி பங்காரு செட்டி போர்டு போட்டு நகை கடை வச்சிருக்கான் அவன் தங்கத்தை வித்தான்னா வாங்குறவங்களுக்கு ரசீது கொடுக்கறான் நானும் தங்கத்தை விக்கிறேன் ரசீது கொடுக்கறது இல்ல எனக்கு என்ன மிச்சம் டாக்ஸ் தான் மிச்சம் அவன் வித்தா வியாபாரம்ன்றாங்க நான் வித்தா கடத்தல்ன்றாங்க என்னங்கடா உலகம் பாஸ் பாஸ் நம்ம தொழில் கொஞ்சம் ரிஸ்கான தொழில் மாதிரி தெரியல நம்ம பிறந்ததே நம்ம அம்மாங்களுக்கு ரிஸ்க் தான் ஆனா பெக்கலியா எந்த ரிஸ்கான தொழிலையும் பிரிஸ்கா செஞ்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்மள டச் பண்ணாது இந்த ரிஸ்கான தொழிலுக்கு போய் முட்டாளங்களை வேலைக்கு வச்சிருக்கீங்களே டேபிள்ல மூணு தடவை முட்டிக்கோ என்னையா பாஸ் போதுமா பாஸ் போதும் இங்க வாடா அவங்கள பார்த்து நீ முட்டாளன்றியா முட்டாளங்க தான் முழு நேரமும் உண்மையா உழைப்பாங்க புத்திசாலிகளை வேலைக்கு வச்சா முதல் நாள் வேலை ஒழுங்கா நடக்கும் ரெண்டாவது நாள் என்ன சரக்கு நம்ம கொண்டு போறோம்னு யோசிப்பான் மூணாவது நாள் சரக்கோட அப்படியே பறந்துருவான் நான் முட்டாளுகளை வச்சு வேலை வாங்குறதால என்னைய நீ முட்டாளுன்னு நினைக்கிற அல்ப குடுகுடுப்ப இதே முட்டாளுகளை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபேம் ஆவறனா இல்லையா பார் ஆவடா ஆவ அப்பாவங்களை வெச்சி வேலை வாங்குறேன்னு சொல்லி அந்த அப்பாவங்களை போலீஸ்ல மாட்டி விட்ட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த அப்பாவங்க கையாலேயே போலீஸ்ல மாட்ட போறேடா தம்பி யாருங்க முதலாளி இவன் இவன் என்னுடைய பார்ட்னர் போலீஸ்ல மாட்டிட்டான் அவங்க என்ன இவனை தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டே இவன் ஆட்டோ க்ளோஸ் ஐயே அப்புறம் ஏன் இவன் போட்டா உள்ள வச்சிருக்கீங்க ஏதோ பார்ட்னர் ஆச்சே ஒரு ஞாபகத்துக்கு இருக்கிட்டு மேனு மாட்டி வச்சாக்கா இப்படி பண்ணாத்தானே தங்கத்துல போட்டு அமுக்கு இவனை அடிக்கிறேன் ஏன் முதலாளி நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவீங்க அதுக்காக என்னுடைய கொள்கையை மாத்திக்க முடியுமா யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் ஐயோ ஆமாண்டா புருஷா நீங்க போய் 10 வருஷம் ஆகுது புருஷன் போன இடத்துக்கு பின்னாடியே பொண்டாட்டியும் போகணும் அதுதான் ஐதீகம் ஆனா
நீங்க நரகத்துக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி இங்க வர முடியும் அததான் கழட்டிக்கிட்டேன் நான் அப்பவே சொன்னேன் அந்த தர்மலிங்கத்து கூட சேராதீங்க அவ அயோக்கியன்னு கேட்டிங்களா அசட்டுத்தனமா காரியம் பண்ணி அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டீங்க கோர்ட்டில கடத்தல் பண்ணதுக்கு 10 வருஷம் தண்டனைன்னு ஜட்ஜ் சொல்லி வாய மூடல நீங்க வாய திறந்துட்டீங்க கோர்ட் கூண்டோட நரகத்துக்கு போயிட்டீங்களே கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு அடை கேட்டிருக்கீங்களா அதிருஷ்டம் கேட்டிருக்கீங்களா ஆனா அத கேட்டுட்டீங்களே உங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம பொண்ணை கட்டுப்பாடோட வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த தர்மலிங்கத்தை எவன் ஒருத்தன் உயிரோடவோ இல்ல பணமாவோ கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம மகளை கட்டி வைக்க போறேன் அது வரைக்கும் அவ யாரு கூடவும் பேச மாட்டா யாரையும் பார்க்கவும் மாட்டா மலர் தேனில் புது மலரின் தேனில் மடித்ததில்லையே
ஏதோ கல்யாணம் பண்ண போற பொண்ணாச்சின்னு கூடாமல ஒத்தாசம் பண்ணலாம்னா ரொம்ப தான் செலுத்துக்கிறிய. நமக்கு பின்னாடி லவ் பண்ணா ரோசி போன வாரம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா இன்னும் பத்து மாசத்துல ராமன் பிள்ளை பத்திட்டு ஆண்டிக்கு டாட்டா சொல்லுன்னு சொல்லுவா. நானும் வெக்கம் இல்லாம டாட்டா சொல்லணும். இவ்வளவுதானோ பிரச்சனை, கவலை விடு. கல்யாணமாய் அஞ்சே மாசத்துல அம்மா டாடா கொண்ணு அப்பா டாடா கொண்ணு. ஓகே, உங்களுக்கு எப்பவுமே குறுக்கு வழித்தானா? நேர்வழியா போறதா இருந்தா இங்க அப்பா வீட்டுல பொண்ணு கேட்டிருப்பேன், இப்படி பின்னாடியா சுத்திட்டு இருப்பேன்? இந்த கதையெல்லாம் வேணாம், நாளைக்கு மரியாதையா வந்து என் வீட்டுல அந்த பொண்ணு கேட்கணும், இல்லன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவத்துல கெட்ட கோவம் இருக்கா? சரிதாயே, நாளைக்கு உங்க அம்மாவை பொண்ணு கேட்கறேன், உங்க அம்மாட்ட வந்து பொண்ணு கேட்கறேன், போதுமா? ஆனா ஒரு கண்டிஷன், பொண்ணு பாக்கும்போது கண்டிப்பா பஜ்ஜி இருக்கணும். பஜ்ஜியா? என்னடி பஜ்ஜின்னு அசால்ட்ட சொல்லிட்டு, பொண்ணு பாக்கல பஜ்ஜி ஒரு பாரம்பரியமான சென்டிமெண்ட். வரதட்சணை வேணா அஞ்சோ பத்தா குறைச்சிங்க, ஆனா பஜ்ஜில மட்டும் ஏதாவது கோலா இருந்தது பொண்ணு பிடிக்கிறேன்னு சொல்லிடுவேன். என்ன முடிக்கிறீங்க, சாப்பிடுங்க. தெரியாத்தனமா மட்டும் பஜ்ஜி கேட்டேன், பஜ்ஜியை கேட்டே பயமுறுத்துறீ. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்டா உங்க அம்மா இன்டர்வியூ தருவாங்களா? குழந்தை உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா? அம்மா கோழி சாப்பிட்டு இருக்காங்க, வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தின்னு கட்ட குடும்பம் போல இருக்கு. இங்க பொண்ணு எடுத்து என்ன கதையா போடணும்? அம்மா பரமேஸ்வரி. யாரடா அவன், என் பேரை சொல்லி கூப்பிடுறது? இவங்கதான் என்னோட அம்மா. இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே, பொறாத்திரட மாதிரி முழிக்கிறான். தம்பிதான் மாப்பிள்ளைய? ஏப்பா இப்படி அபசகுன மாதிரி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அழுகிற? கவலைப்படாதே, என் பொண்ணு உன்னை கண்கலங்காம பாத்துக்குவா. உட்கார். ஏன் இப்படி தடுமாறுற? முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லைங்க. எது? உட்கார்ந்தா. பொண்ணு பார்த்து ரொம்ப தடுமாறாத. ஏண்டா கண்ணா, நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? ஓ, சொல்லிட்டனே. கண்டிஷனா? என்னம்மா கல்யாணம் சொல்ல ஏத்துக்க சொல்றீங்க? ஓகே. ஐயய, அதெல்லாம் தம்பி, என்ன நீ வரதட்சணை ஒரு பைசா கூட தர மாட்டீங்க? பரவாயில்ல, எனக்கு வேண்டியதா நம்ம ரேவதி தான். இவ எனக்கு ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்து பூரா உனக்கே எழுதி கொடுத்துறேன். விஷயம் என்னன்னா, தர்மலிங்கம் தர்மலிங்கம்னு ஒருத்தன், அவன் என் புருஷனுக்கு பார்ட்னர். அவருக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கணுமா? கஷ்டம். விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கலையே, அவனே நீ கொலை பண்ணணும். அம்மா. என்ன அம்மா? அவனை கொலை பண்ணாதான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பேன். என்னங்க என்னங்க எழுதுறீங்கன்னா என்னங்க? சரி சரி, அவனை விடு, நல்ல ஆள் புடிச்சிட்டு வந்தியே, கொலை என்னவன இவ சத்துருவான் போல இருக்கு. ஷோ, என் மானமே போகுது. எழுதுறீங்கன்னா அப்படி கோழி மாதிரி ஓடுறீங்க. என்னது கோழியா? ஏண்டி ஆத்தால மோல திட்டம் போட்டு என்ன உள்ளத்துல பாக்குறீங்களா? ஏ கிழவி, கொலை பண்ணாதான் கல்யாணமா? எங்க சென்னை ஜெல்லியா? தொலைச்சு போடும் தொலைச்சு. எவனாவது ஏமாந்த மொட்டைப்பாய் கிடைப்பான், அவனை பாத்துங்க, நான் வரேன். குட் பை. என்னங்க இதுதான் காதல் கடையாளமா? எதுடி காதல்? பீச்ல உட்காந்து ஒண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அது காதல் ஆயுமா? ஒரு நாள் வந்து நீ தொலைவிட்டு இருக்கியா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா, கல்யாணத்துக்கு பாப்பானு நீ ஏமாத்தி உங்க அம்மாட்ட கூட்டு வந்து கொலை பண்ண சொல்ற. ஏண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளை கோசமா திட்டம் போட்டுக்கிறாடி? டேய், கச்சாமிச்சான்னு பேசாத. கண்டிஷன்னா கண்டிஷன் தான், நான் என் கொள்கையில இருந்து மாற போறதே இல்ல. நீ அவனை கொலை பண்ணினா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம், இல்ல அவளை தூரம் நின்னு கூட நீ பார்க்க முடியாது. அடியே, ஒன்ஸ் பண்ணையோ உனக்கு லைட்டா லவ் பண்ணதா சொல்றேன், உங்க அம்மா குளிக்க மாத்திர சொல்லு, இல்ல நீ கண்ணிகளை அமையே சாவ. அதனால முதல்ல கொண்டு மோசம் இல்ல, போட. அம்மா நீதான் உன்னோட கொள்கையை மாத்துகையா? அடி செருப்பால. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டி எல்லாம் மூக்கு விட்டு சோறுதுன்னா சரிக்க மாட்டேங்குது, அதான் கல்லாடிட்டு இருக்கோம். இந்த கல்லாடுறது, பொம்பரம் ஆடுறது, கோழி ஆடுறது இதெல்லாம் ஊரட வச்சுக்கீங்க, இங்க ஒழுங்கா இருக்கணும். போய் கார போறீங்க? என்னங்குது, கள்ளிப்புல மாட்டா மூக்கு செவந்திருக்குது. என்னாச்சுங்க? முருகப்பா, என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மட்டும் கை வைக்காத. அப்படி இருந்து மூக்குல மட்டும் உங்களுக்கு சுவச்சமா? அதுல தாண்டா என் உசிரியா இருக்கு. நாளே சரியான புடா விடுற போல இருக்கு. மூக்கல உசுறு மூக்கல் இருக்குதாமா? அவன் கணக்கா, நீ முதல்ல பிள்ளை சரிக்கார ஒழுங்கா தொட. இதா பெரிய கார, இப்படி வந்து இடிச்சுட்டே தான் தொடக்கணுமா? அங்க போய் தொடைய. நீ போய் தொடைய. அட சுத்த வேலையா இருக்க, ஆளுக்கு தண்ணி மேல ஊத்திட்டு. ஓன்ற மேல இருக்க அழுத்துக்கு இந்த தண்ணி ஒண்ணு மாசம் இல்ல. ம் 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 ம்
அவன் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கா நோகா நோம்பு விடுறா போ அந்த பக்கம் ஆ எங்க அப்பாவும் கூட அம்சிட்டானே ரொம்ப தான் மிரட்டறியே ஒரு பொம்பள சிவனை எப்படியா மிரட்டுது இப்ப என்ன சொல்லிட்டே இப்ப நீல் கடில படிக்கிற புள்ள பத்தி வாழ்த்திருக்கான் பாரு இந்தா எங்க அப்பனை பத்தி ஏதா சொன்னேன் எனக்கு மம்மனே கோவம் வந்துரும் சரி போசி போசி மூக்கு சிந்தாத காரை ரெண்டா பங்கு போட்டுக்குவான் ஒன்றரை பக்கத்தை நீ தொட ரெண்டரை பக்கத்தை நான் தொடக்கிறேன் பங்கு போடு போட்டாச்சு நீ இந்த பக்கம் தொட நான் அந்த பக்கம் தொடக்கிறேன் பேச்சு மாறி இந்த பக்கம் வந்த அப்புறம் எனக்கு மம்மேலே கோவம் வந்துடும் இந்தா 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 பேச்சு மாறதெல்லாம் உங்க பரம்பரையிலதான் நாங்க சொன்னா சொன்னதுதான் ஏதோ எங்க அத்த கொஞ்சம் லட்சணமா இருந்தாலும் நீ மூக்கு மொழியா பிறந்துட்ட அதுக்காக எங்க அப்பனை பார சொல்றியா ஆபாம கண்ணல அண்ணி விட்டு கார் தொலைச்சிட்டு இருக்கறான் என்ன கொலை பண்ண பாத்து வந்து இத பக்கம் போடு நீ நான் எதுக்கு போடுறேன் காக்கா போய் கேளு எனக்கு போய் வெங்காயத்தை கேக்குறது ஏய் என் பிள்ளை சரமேல நீ ஏன் சேர உத்தர ஏன் முடிச்ச மேல ஏன் பாத்து போட்ட ஆஹா ஐயோ என் காரை உடைக்கிறானுங்களே பாரின் காராச்சே ஆசைப்பட்டு வாங்கினதாச்சே என் சம்சாரம் மாதிரி வச்சிருக்கிறனே என் காரை உடைக்கிறானுங்களே ஐயோ ஐயோ அம்மா ஐயோ இறங்கி வந்தது மேல் மூச்சு வாங்குதரா அப்பா என் காரை உடைக்கிறானுங்களே என் இதயத்தையே உடைக்கிறானுங்களே அடப்பாவிங்களா டேய் டேய் இறங்கறடா இறங்கறடா உன்னை காரை கிளீன் பண்ண சொன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டியாடா ஐயோ ஐயோ காலையில என் மூக்க பேத்தானுங்க இப்ப காரியம் பேத்துட்டானுங்களே முதலாளி நீங்களும் சேர்ந்தானே ஐயோ காரை உடைச்சிட்டானுங்களே பானட்ட பேத்துட்டாங்களே ஓக வயரை கூட இழுத்து வெளியில விட்டுட்டானுங்களா ஏண்டா இடங்கனாட்டான் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் ஏண்டா இப்படி செஞ்ச இல்ல முதலாளி இவர்தான் முதல்ல என்ற கார் மேலே உடைச்சான் இல்ல முதலாளி இவர்தான் என்ற கார் மேலே முதல்ல சேரோத்தினாரு என்றதாவது ஒன்றதாவது ஒன்றத்துல என் காரடா இது இந்த காருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்கடா இருக்குது முதலாளி 3 லட்சம் ரூபாய் கார உடைச்சிருக்கானுங்க முன்கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே நடக்கடா ஸ்டேஷனுக்கு லீவ் இட் போலீஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு ஒதுங்கியே இருப்போம் அப்ப இந்த முட்டா பசங்களை அப்படியே விட்டுடலாங்கறீங்களா விட போறது இல்ல நேத்து வரைக்கும் உங்க டெம்பரரி இன்னையில இருந்து பெர்மனன்ட் இன்சூரன்ஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் மெடிக்கல் ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு அலௌடு இன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு 100 ரூபாய் தரேன் ஆளுக்கு பாதி எடுத்துங்க அப்படியே கொடுக்காதீங்க அதே ரெண்டா கீச்ச எடுத்துக்க போறாங்க ஆளுக்கு ஒண்ணா கொடுங்க இவ்வளவு அறிவு உனக்கு எப்படி வந்தது எஸ் உன்னை கண்காணிக்கிறேன் சரி ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துங்க அடுத்து என்ன வேலை லாலி உங்க ரெண்டு பேரோட சொந்த வேலை டேய் மூக்கா நேத்து வரைக்கும் இவங்களை முட்டாள்களா நடிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன் இன்னைக்கு தான் தெரிஞ்சது இவங்க உண்மையான முட்டாளுங்கன்னு இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை ஆனா உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டே இருக்கு ஜோக்கரதே முதலாளி follow me boss follow me முடிஞ்ச அளவுக்கு அறிவு வளராம பாத்துக்கறேன் ப்ளீஸ் ஃபேண்டாஸ்டிக் முருகா இது எப்படி இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க என்னுடைய இங்கிலீஷ் காரை எடுத்துக்கிட்டு நேரா சோலா ஹோட்டலுக்கு புறப்படுறீங்க அங்க ஒரு பார்ட்டி நடக்கும் அந்த இடத்துல இந்த இன்விடேஷனை காட்டுங்க உள்ள அலோ பண்ணுவாங்க அங்க போய் நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க உங்க பக்கத்துல ஒருத்த வந்து உட்காருவான் அவன் தொடையே நீ 3 தடவை சொரி உடனே அவன் உன் தொடையே 3 தடவை சொரிவான் அப்ப அவன் கையில இருக்கிற பை உங்க கைக்கு மாறும் உங்க கையில இருக்கிற பை அவங்க கைக்கு மாறும் ஓகே தட்ஸ் ஆல் தி மேட்டர்
தொடைய சொல்லி தானே விழுகு முதலாளி பிச்சு போட ஆரம்பிச்சு வா போல போலாம் எஸ் ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி இந்த அட்டை கொடுக்க சொன்னாருங்க யுவர் சீட் நம்பர் இஸ் 13 எங்க அட்டை கொடுத்தா ஆளு வந்து கூட்டி போய் உட்காருப்பானு சொன்னாங்க நீ என்ன தசு பூசுங்கறீங்க பேர எஸ் மேடம் சீட் நம்பர் 13 க்கு உங்களை கூட்டிப் போ வாங்க சார் வா போல உட்காருங்க சார் சார் அங்கெல்லாம் உட்கார கூடாது சேர்ல உட்காருங்க நீ கை மாறி வந்து பாருங்க சார் சொன்னா கேளுங்க புது பணக்காரன் போல வரவங்க கருப்பா சேவப்பா குட்டையா நட்டையா ஓரளவு தெரியல பைய யாகட்டு கொடுக்க போறனோ கண்ண கட்டி காட்டுட்ட மாதிரி இருக்கு ஹாய் 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 பூ அழகா இருக்கு ஹாய் ஓ சாவட்ட முடியா இது உன மாவாட்ட போட போறாங்க இத்தான சரனுக்கு தோசை போடுறதுக்கு எத்தனை மாவாட்ட இருக்கு மிஸ்டர் திஸ் இஸ் மெசேஜ் உட்கார்ற கூட ஆச்சே பண்ண இல்ல டே மாமா இது நம்ம அடுப்புல இருக்கு கையில பை வச்சிருக்கேன் சரி சரி Your seat number, please. 18. 18 is there. Manga. Oh, I'm so sorry, man. Koichi ka de? Parvala. Enna? 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 Mama. இந்த ஆளு தான் நம்ம ஆளு போல இருக்கு சரி ஆளு பார்த்தா பயங்கரமா இருக்கு நம்ம அடி வாங்க முடியாது நீ போய் சொல்லி சரிங்கற இல்ல என்ன சரி யாயா அப்பவே வந்து ஆரம்பிச்சமா இருக்குமுல சரி பெட்டிடு ஐயோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு எங்க இருக்க ஐயோ ஐயோ என் பைய யாரோ வீட்டு போறான் என் பைய யாரோ வீட்டு போறான்
பாருங்க நீங்க சொல்லி அமிச்சா மாதிரியே முதல்ல நான் செஞ்சேன், அப்புறம் திரும்பி அவன் செஞ்சேன். ரெண்டு பேர் பையன் மாத்திரக்குள்ள லவக்கு லைட்டா போயிடுச்சு. ஐயோ, அப்புறம் விளக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தா ஆம்பளையும் பொம்பளையுமே 20 பேரு கிட்ட இதே மாதிரி பையன் இருந்ததுங்க. கேட்டியட மூக்கா, எருமை மாடட்ட ஒரு பொம்பளை ஆடிட்டு வந்து மாமன் கிட்ட பைப்பிடிட்டு போச்சுங்க. ஆமாண்டா எடுக்கனாடு, நம்ம பையன் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சே? சாப்பாட்டு மேசையில இருந்த தக்காளி குழம்பு வேலா சட்டை மேல விழுந்துருச்சுங்க. அப்புறம் அந்த அட்டையே ஞாபகம் வச்சிருந்து பையன் லவக்கு முடிக்க ட்ரெஸ் எடுத்தா பறந்துட்டோம். குட், வெரி குட். டேய், இத்தனை நாளா எடக்கநாடு எடக்கநாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே, இல்ல இவன் கொங்கு நாடு. குழந்தைங்களா, நாம எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம். டேய், இன்னைக்கு நீ பட்னி. மூக்கா போடாதே போடாதே, பொய் கணக்கு போடாதே. பொண்ணு இருக்கட்டும். ஆசைப்பட்ட புள்ளைய கண்ணாலம் கட்டிக்கணும்னா 1000 கண்டிஷன் தான் போடுவாங்க. அதுக்கு இப்படியா பயந்துட்டு ஓடுறது? கூறு கேட்டவன, ஐயோ கண்ட விட்டால இடி வாங்குறனே. அடியே, என்னது பாத்தீங்களா, நீங்க இருக்கும்போதே என்ன அடிக்க வராது, நீங்க இல்லாம இருந்தா என்னோட கதி என்ன ஆகும்? ஐயோ அம்மி அழகாத, இந்த பாரு நானும் உங்களை மாதிரிதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருந்தோம். ஊர்ல 1000 வில்லங்க வந்தது, அதுக்காக விட்டுட்டு ஓடியாந்துட்டேன். இங்க கூட்டியாந்து தர்மலிங்கா வீட்டுல சந்தோஷமா இல்ல? என்ன தர்மலிங்கா? லட்சுமி, நான் சொன்ன பையனுக்கு புத்தி வந்துருச்சு பாத்தியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் எல்லாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அண்ணே அண்ணி, கிருஷ்ண அர்ஜுன் ஈடு உபதேசம் பண்ண மாதிரி இந்த மனப்பாண்டிய மண்டலில் ஏத்திட்டீங்க. இனிமே நீங்க கிழிச்ச கூட தாண்டிய மாட்டேன். நீங்க தான் என் அண்ணே, நான் தான் உங்க தம்பி. வாங்க, எங்க அத்தையை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்ன படுத்துறீங்க? ஐயோ, துன்பப்படுத்தாதீங்க, வாங்க போலாம். தம்பி தம்பி, தங்கச்சி தங்கச்சி, தம்பி வாங்க, தம்பி வாங்க, தம்பி வாங்க, தங்கச்சி வாங்க, தங்கச்சி. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் முடிஞ்சாது,
என்ன தம்பியனும் அவள தங்கச்சின்னு கூப்பிட்டா முறை மாறிப்படாதா? ஆமா அக்கா, இவங்க தான் என்னோட அம்மா. இது ஒன்றா அம்மாவா நினைச்சேன். ஒன்றா அக்காவா? ஒரு அக்கா ரெண்டு அக்கா கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றா அக்கா? ஆண்டி, லாங்குவேஜ் தெரியாம முடிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஒன்றது என்றதா ஒன்னது என்னன்னு அர்த்தம். அடடே, அப்பப்ப மாப்பிள்ளைக்கு கூட மேல் மாடி வேலை செய்யுதே. நீங்க தர்மலிங்கத்துக்கு தான் வேலை செய்யறீங்களா? டேய் கணேசா, காபி கொண்டாரு சொல்லு, எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம் கழுத? அவனே இந்த தர்மலிங்கம் எப்படி? அவரை பத்தி என்ன சொல்றதுங்க? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கமுங்க. ஆமாங்க, அன்னைக்கு பிளேசர உடைச்சு போட்டுமுங்களா? கோச்சிக்காம ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாருங்க. ஆங்கங்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. மணி அடிச்சா சோறு, மயிர் மச்சா மொட்டைங்கிற மாதிரி மூவே கூறி அடிச்சு சோறு போடுறாங்க. தின்னு போட்டு தூக்கம்னா தூக்கம், மம்மியே தூங்குறமுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? அவரு இவங்கன்னா தெய்வமுங்க. ஆமாங்க. முதல்ல காப்பிய கொண்டு போ, உள்ள போடா, போ. ஏன்பா, என் வருங்கால மாப்பிள்ள இவங்க நம்ம ஆளா இல்ல அவ ஆளா? வம்ம காரியத்தை கெடுத்து போல இருக்கு. ஏய் போடா காபி, விடா. ஏய் போடா, அன்பா பேசி காப்பியை கொண்டு போய் கொடு. ஓ போய்க்கு முருகனே, நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கோம். அதனால உங்க முதலாளிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கு என்ன, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேலை போட்டு கொடுத்தா போச்சு. மாமே என்ன டேஸ்டா உட்காந்துக்க, முன்னாடி கோச்சுக்காரு. ஆமா வா, போடுங்க, போடு, போடு, வா பாருங்க. என்னமணி பாரம் பாருமா? ஐயோ அப்பா, மாப்பிள வயிற்று வலி வைத்தியம் நல்லாவே இருக்கு. எடுக்க அத்தை, இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி அந்த தர்மனு கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவனை பிடிச்சு ஜெயில தள்ளல. என் பேர் ஜெயவீர பாண்டியன். அதே முதல்ல அவனை புடி, அதுக்கப்புறமா என் மகளை புடி. விடுடா, விட மாட்டான் போல இருக்க. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். மாடன் தனியனுங்க, தனியனுங்க. முருகனும் லட்சுமியும் இங்க வந்ததுல இருந்து முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கற. அட, நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணா? நான் யாரு? இந்த பகவாக்கு மேனேஜர். நான் இந்த புல்ல ஆட்டணும். இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். யார? முதலாளியா? அட, முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்தது? உன்னை கண்காணிக்கணும். வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை. லட்சுமி முருகனையும் கொலை பண்ண சொன்ன நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க ரெண்டு பத்தியமா? ஆமா. ஏண்டா முருகனை மட்டும் கொண்டா பார்த்தாங்க? லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க, கடைசியில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சிடறேன், தொலைச்சி. ஆமா, கொலை செய்யறதுன்னா என்ன? அடப்ப, ஆ
வாடா. டேய், முருகன் லட்சுமி எங்க? உள்ள இருக்காங்க. ஆ. டேய், இத எடுத்துட்டு போய் அந்த கார்ல வச்சிடு. நான் உள்ள போய் வந்துறேன். என்னது? அந்த கார்ல வேணும் சொன்னாரே. ரெண்டு கார் இருக்குது. எந்த கார்ல வைக்கிறது? நம்ம பொருளை வேற கார்ல வைக்க சொல்லிருப்பாரு. நம்ம கார்ல தான் வைக்க சொல்லிருப்பாரு. அந்த கார்ல வைடானே என் கார்லயே வச்சான இந்த கதிக்கு ஆளாகிட்டடா பாவி பாவி அந்த வண்டி நீங்க சரியா சொல்லல அதான் அந்த வண்டில வச்சான் ஆமா அதுல என்ன இருந்தது ஐயோ அதுல தாண்டா உங்க அம்மா தாலியே இருந்தது அறுக்கிறதுக்கு இருந்தடா பாவி பாவி சார் மூசி பண்ணு டைம் ஆகுது எங்க போறதுன்னே தெரியலையே அம்மா உடம்பு பூரா கட்ட போட்டுட்டு ஊசி எங்க போறதுன்னு என்னையே கேக்குறியா இந்த பாவி தான் என் பையன் தினசரி ஊசி இவனுக்கே போட்டு மொத்தமா நான் வாங்கிக்கிறேன் நசம்மா எனக்கு மூத்திரம் வருது எங்க அடிக்கிறது டேய் உனக்கு மட்டும் தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வருது நாலு பேர் இருக்கும்போது மூத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லாதடா என்னன்னு சொல்றது டேய் கௌரவமா விசில் அடிக்கிறேன்னு சொல்லு நான் புரிஞ்சுக்குவேன் இதையாவது ஒழுங்கா சொல்லுடா வீடியோ வச்ச மாதிரி ஆகிடாதா எங்க சொல்லு விசில் அடிக்கிறேன் நல்லா வெட்டுங்க ஐயா நல்லா வெட்டுங்க பங்களாவுக்கு பின்னால இவ்வளவு புதர் இருந்ததுன்னா பூச்சி போட்டு சேராது பிளடி இந்தியன்ஸ் காட் இட் காட் இட் ஐயோ பரமேஸ்வரா என்ன காப்பாத்துப்பா ஈஸ்வரோ ரட்சத்து ஈஸ்வரோ ரட்சத்து ஈஸ்வரோ ரட்சத்து பயப்படாதீங்க முதலாளி நான் முனீஸ்வரன் இல்ல மூக்க அடாடா நம்ம மூக்க ஏண்டா யாருக்கும் தெரியாம சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வரியா ஏன் டிரஸ் அப்படியே வச்சிருக்க அவுத்து போட வேண்டியதானே மயிரேல உயிர் தப்புனான்னு படிச்சிருப்பீங்க அந்த மயிரேலையோட மகத்துவத்தை நேத்து தான் புரிஞ்சுகிட்ட முதலாளி என்ன மரியாதை இல்லாம முதலாளி கிட்ட மயிரேன்னு பேசுற அடப்போங்க முதலாளி கார்ல ஏறின கபால்னு வச்சிருச்சு கழுத மேல ஏறினாலே கால் உடையும் நீ ஏண்டா கார்ல ஏறின ஆமா உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டது எங்கெங்கெல்லாம் அடிபட்டது படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுக்குது அத்தா
ஆஞ்சநேயர் தவிர இதுவரைக்கும் நான் யாரையும் கையெடுத்து கும்பிட்டதில்ல. கும்பலசாமி உன்னை கும்பிடுறேன். ஏ அந்த லட்சுமி எனக்கு கிடைக்கணும். அந்த கழுதை எங்க இருந்தாலும் சரி இன்னைக்கே பட்டணம் போறேன். அவளை தூக்கியாந்து முன்னால் நிறுத்தி அவ கழுத்துல தாலி கட்டுறேன். ஆமா ஐயா அந்த பட்டத்துக்காக நீங்க பட்டணம் போறீங்களா? தொடரடங்கி பசங்களா உசுறு போனா ஒண்ணு சண்டையில போனோம் இல்ல இந்த சீமெட்டுலாவுக்கே சொல்லிக்கிறேன் எல்லாருமா கேட்டுங்க என் கையில இருக்கிற தாலிய அந்த சிறுக்கு கழுத்துல கட்டி நான் கூட்டியாரல நான் மருதாச்சல தேவையில்லை இந்த இடக்கு நாட்டா நம்ம பழப்புல மண்ணை போட்டுடுவோம் போல இருக்கே ஏயோ சுத்த வரம் கட்டவனா இருக்கியா யோ எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா ஏன் இந்த கட்டில படியா ஆமாமா மெத்தையெல்லாம் சுகமா தான் இருக்குது உருண்டு உருந்தா ஏன் முட்டியில வேண்டு போகும் நீ என்ன சொல்லுங்க தாயந்திரகாணி சுகம் வாழ்ந்தாலும் வராது அப்பா உன் சம்சாரம் கட்டில் மேல நீ கீழையா என்னப்பா புருஷம் மண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா ஆனா நீங்களே சொல்லுங்க தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா அங்க எப்படி முடியும் இது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது இந்த கடலில் புரியலையே இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கை பட்டுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சு கத்த ஆரம்பிச்சுட்டா இவ சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்து வந்தாங்க அந்த பக்கம் போறதே விட்டுங்க அப்போ நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நீங்க நம்மளா நமக்கு நம்பாடி போங்க சாமி சத்தியமா சொல்றேன் இது வரைக்கும் நான் அவங்க படுத்தது இல்ல இனிமே படுக்க போறதும் இல்ல எவனால இந்த அளவெல்லாம் தூங்குறது மட்டும்தானா தாம்பத்தியம் துப்பு கெட்டவனே லட்சுமி இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகண்டி அம்மா ரெட்டி 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 ஆமுக்கா Do re re re, do re re. Papa, naanu varam pa. Ah, jivan petta ya tappa pachi. Jivan enna panna? Unnu pannu. Avu purushine unnu kaaval arukkatta. Dai, enna முருகா முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க என்ன வேலையா போற எல்லாம் உன் வேலையா தான் போறேன் நீ நிம்மதியா தூங்க நான் பாத்துக்கிறேன் நிலக்கா இது நேரம் நல்ல நேரம் ஆமா மாமா விசில் அடிக்கணும் மாமா என்னடா நேரம் கட்ட நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கணும் மாமா தலையே தாங்க முடியல பேசப்படா விசில் அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும் சரி மெதுவ காத ஓரமா அடிச்சு பயோஜ பயில நீ மூத்துல அடிக்கல மாமா 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 அடிக்கல மாமா 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 என்ன இல்ல என் ரூம்ல ஒரே கொசுக்கடி அதனால சரி சரி இப்படி பாடு பேசாம படு கை கீ போடாத என்னது படுத்துக்கங்கற கை போடக்கூடாதுங்கற எப்படி ஏமா உங்க ஊர்ல எல்லாம் இப்படி தானா ஐயோ அப்ப கால போடுவோ ஐயோ என்ன சொன்ன படுக்கல இருந்தா படு கை கீ போடாத என்ன நீ ஏன் போட்ட முருகா
என்ன குத்து கொல்லு வெட்டு என் மூக்குல மாத்திரம் அடிக்காதரா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறட்டா. நாளைல இருந்து என் அண்ணாவனதான் கூப்பிடணும். முருகா, நீ என்ன விட வயசுல சின்னவன்டா. கூப்பிடுறியா? முக்கா முக்கா, வாடா இங்க வாடா. ஏண்டா, அன்னைக்கு உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு வந்த மூக்க தவிர இன்னைக்கு மூக்குல மட்டும் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிற உடம்ப விட்டுட்டு என்ன விஷயம்? முதலாளி, ராத்திரி அவசரமா பாத்ரூம் போனேன், ஒரே இருட்டா இருந்தது, மூக்குல அடிபட்டுடுச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தா மூக்குல அடிபடுமா? புரியலையே, என்னடா குழப்பமா இருக்கு? சரி சரி, போய் குழந்தைங்களை கூப்பிடு. முருகா, முருகண்ணே. முருகண்ணா, என்ன இவ்வளவு மரியாதை? அரக்க பறக்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே தூக்கம் அப்படி தூக்குது. என்ன சொல்லு, அரப்பும் சீவக்காயம் தேய்ச்சி குளிக்கிற சுகமே தனிதான். மாமா, இங்க என்னடா, ஒரு பக்கெட் தண்ணிய குடுத்துட்டு எல்லா வேலையும் அதுலயே பண்ணிக்கங்கிறானுங்க. குட்ட தண்ணியில குட்டி கண்ணம் போட்டு குளிக்க சுகம் வாழ்நாளும் வராது. நாயக் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் முருகண்ணே, முதலாளி என்ன உங்களை கூப்பிடறாருன்னு. அண்ணி, அண்ணனுக்கு பேன் பாத்துட்டு இருக்காங்க, முடிஞ்சது வருவாங்கன்னு சொல்லு. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. என்னடா விஷயம்? ஒண்ணுமில்லைங்க முதலாளி, ராத்திரி பாத்ரூம் பக்கம் போனா சமையல் அறையில லட்சுமி முருகனும். டேய், பாத்ரூம்ல எதுடா சமையல் ரூம்? பாத்ரூமுக்கு ஆண்டவே சமையல் ரூம் முதலாளி. அப்போ நீ சமையல் ரூம் பக்கம் போயிருக்கிற, அதுக்கு மேல சொல்லு. அங்க முருகன் லட்சுமி கிட்ட தனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்குச்சு. கேட்டனா கலங்கிட்டேன், அப்பத்துல இருந்து தம்பி ஆவதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புள்ள இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்ன சுத்தி இருக்கிறான், நீ தம்பி ஆயிட்ட, அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற, சரி. வேற பைய குடுப்பான், அதை அதானுங்க நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆள் வரும். ஆள் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லுவான், நான் நாலு மூணு ரெண்டு ஒண்ணு சொல்லணும். உள்ள கூட்டி போய் இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பேன், அதை வாங்கி ஆரணும். அவ்வளவுதானுங்களா? கரெக்டா சொல்றீடா. எனக்கு எழுதுறதுதான் கஷ்டம், சொல்றதுன்னா நூறு பேருக்கு சங்காம சொல்லுங்க. அங்க போய் சங்கம் இங்க வைக்காத. சரி, நாலு மூணு ரெண்டு ஒண்ணு, உடனே பை மாறும் வந்துருங்க. பையத்துல ஏண்டா முருகா, மூக்கம் அடிக்கடி உன்னை அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறானே, அது என்னடா விஷயம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க, கிட்டத்தால கூப்பிட்டு சொட்டையில் மூக்கு விட்டீங்கன்னா உங்களே அண்ணன் கூப்பிடுவான். ஓஹோ, அவ்வளவுதான் விஷயமா? டேய் மூக்கா, வாடா இங்க. மூக்குல என்னடா காயம்? அட மூக்கா, மூக்குல என்னடா காயம்? வாடா இங்க. போங்க பாஸ். அண்ணே, மூக்குல அடிச்சா அண்ணே, வாயில அடிச்சா தொண்ணே. ஓகே, என்னம்மா தம்பி கிட்ட பேசுறியா? பேசு பேசு. ஒரு நிமிஷம். என்ன கட் பண்ணிட்டியா? தங்கமான பொண்ணு, இந்த பைய எடுத்து போய் ரெண்டு கோழி வாங்கிட்டு. என்னது கோழியா? என்ன பாக்க கிண்டலவா இருக்கு? கோழி வாங்குறது எல்லாம் என்னடி கிண்டலு? என்னால முடியாது. ரேவதி ரேவதி ரேவதி, இந்த பாரு, உங்க அம்மா சோறு இல்லாம கூட சாப்பிட்டுடுவேன், கோழி இல்லாம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேன்னா அம்மா இல்ல போமா. என்னம்மா என்ன போய் வாங்கிட்டு சொல்றேன், கேவலமா இல்ல? இதுலேன்னு கேவலா? அடுத்தவங்க கோழிய யாருக்கு தெரியாம அமுக்குனா தான் கேவலம். நம்ம காசு கொடுத்து கோழி வாங்குறதுல என்ன கேவலம்? இந்த பாரு, சிங்கப்பூர் பை கொண்டாந்துருக்கேன், கோழியை வாங்கி இதுக்குள்ள போட்டு அப்படி தோல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். பிடி 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 பிடி. இதான் நான் லாஸ்ட் வாங்குற கோழி. இனிமே கோழி வாங்கி வாத்து வாங்கினா எனக்கு கெட்ட கோபம் வரும். கோழியில மட்டும் ஐட்ட ஐட்டமா கேக்குற, கோழி வாங்குறதுக்கு விரைச்சுக்கிற. வா, இன்னைக்கு ஒரு எலும்பு கூட கொடுக்கறது இல்ல. Thank you.
அப்படி ஓடி வர்றீங்க இல்ல வாங்க இல்ல விவரமா சொல்றேன் இவனே ஒரு விவரம் கட்டவே இவன் என்ன விவரமா சொல்லப் போறான் ஒருவேளை தர்மலிங்கத்தை பத்தி சொல்வானா சொன்னாலும் சொல்லுவான் டேய் கணேசா ரெண்டு பேருக்கு ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடி ஆடா பாட என்னமா விவரம் சொல்றீங்க நீங்க என்ன விஷயம் தம்பி சொல்லு என்னமா சொல்றேன் சொல்றேன் சொல்லு என்ன கணேஷ் மாப்பிளமாய் புழுக்கி சட்டையில போட்டுருக்க மாப்பிள்ளே மாதிரியா மாப்பிள்ளையே தான் எங்கடா அவன் பண்டாட்டி வந்துகிட்டே இருக்குது அதான் பண்டாட்டி இது கல்யாணத்துக்கு ஒரு பேச்சனை கூப்பிட கூடாது இது கூப்பிடுற கல்யாணம் இல்லப்பா குமத்தினதுக்கு அப்புறம் பண்ண கல்யாணம் ஆமா வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க நம்ம சின்ன மணிக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க அட கூப்பிட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது தான் போகுது இவையாட குமட்ட கல்யாணமா பண்ணி வச்சிருக்காங்க வாஸ்தவமான பேச்சு முருகனே நானே நாலு பேருக்கு கௌரவமா பத்திரிக்கை விடுறானே பாக்குறேன் அண்ணன் எங்க அத்தை போற பக்கம் பார்த்தா என் மாமா வந்து கல்யாணத்து பத்திரிக்கை கொடுப்பா போல இருக்கு என்னதே ஆட்டாக்கு பத்திரிக்கை கொடுக்க அரமேலால புடிச்சு விட்டதா டேய் திருக்கறியா சீட்ட கிழிச்சிடுவேன் எடுத்து போடா என்னப்பா மகன் பிறந்தா கல்யாணத்து பத்திரிக்கை வைப்பானா பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன் அத்தை நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கிடுவான் அம்மா முருகனே என்ன திடீர் இந்த பக்கம் முதலாளி ஒரு வேலைய ஆம்பியார் தம்பி வர வழியில ஊர்ல உள்ள கண்ணால முடிக்கும் தகராறு பண்ணா பாரு அந்த ஆள் இங்கேயும் வந்து தொலைச்சிட்டான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது கூட பெரும் பாடா போச்சு ஆமா நம்ம ரேவதி அம்மா எங்க ரேவதி அம்மா நான் தான் அட நீங்க நீங்க சின்ன மணி கேட்டேன் அடடே என் பொண்ண இந்த வரால அம்மா இனிமே கோழி வாங்க போ கொக்கு வாங்க போனா எனக்கு கெட்ட கோவம் வரும் ச்சே என்ன நாத்தம் நாத்தம் அடிக்கண்டி திங்கி போது மட்டும் சிக்கன் 65 வேணும் சிக்கன் ஃப்ரை வேணும் கேக்குறேன் அப்ப நாத்தம் அடிக்கறியோ சாயங்கால 5 மணிக்கு வரே நீங்களே ஏன் வரல ஏண்டி எந்த காதல்னா காதல பக்கம் நேரத்தோட வர்றான் இப்படியே நடந்துட்டு இருந்தது நம்ம கல்யாணம் நடக்காது நடக்கும்ங்கற நம்பிக்கை எனக்கு இல்ல ஏய் அம்மாவோட நீ ரொம்ப சிலுத்துகிறியே நம்ம மூணு பேர் இங்க குத்துக்கலாட்டம் உட்கார்ந்துக்கிட்டோம் கொஞ்சமாதான் உங்களுக்கு வியவஸ்தை இருக்கா இவங்க என்ன பேசுறாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா ஐயோ பேச முடியல ஐயோ என்ன கேட்க மாட்டீங்க ஐயோ என்ன ஐயோ என்ன பண்ணுற என்னடா கத்துனே என்னடி பண்ண காவணம் பண்ணீங்க தொட்டே சுட்டுச்சு எதை தொட்டே குழம்பதா குழந்தைய பக்கத்துல வச்சிக்கிட்டு குழம்ப தொட்டே சுட தாண்டா செய்யும் உங்களை எல்லாம் சொல்லி குத்தம் இல்ல எல்லாம் வயசு கோளாறு பாலிவம் கல்யாணம் ஆனவனும் கொஞ்சம் ஆகாதவனும் கொஞ்சம் வர வர நாடே கெட்டு போச்சு பேசிட்டு என்ன பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது வாமா வா போலாம் வா வா பைய எடுத்துட்டு வா வாருங்க வாங்க வாங்க வரேம்மா அம்மனி வாரே வா வா அடே அடே நீ இங்கே கொஞ்சம் அவங்க பின்னால போய் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருப்பா சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பாப்போம் ரெண்டு பேருமே போறீங்களா சரி போங்க அடே கணேசா ஆத்தா வைத்த பசிக்குதுடா சீக்கிரம் அந்த கோழி எடுத்து போய் சமையடா ஆத்தா என்ன இந்த கணக்கு எனக்குது கோழி விட கோழியா இருக்குண்டா எட்ட நம்பர் ஐயோ இது ஒன்பது எட்டு எப்படி எனக்கு தெரியாதா வா ஹாய் கண்டதுல கை வைக்காத குட்டிய நடக்கணுமா இதா கூப்பிட சுச்சு இங்க இருக்குது ஏண்டா பொட்ட ஒரு வேலையும் செய்யாம இந்த ஊத்து ஊத்துதே வேர்த்து ஏதாவது வேலை செஞ்சா என்ன கதி ஆகிறது பவர் கட் ஆச்சு அது போட்டோம் இந்த தங்கம் கொண்டு வர்ற தருதல பைகளையும் காணோம் வந்தா வாங்கி வச்சிட்டு வெளியில போலான்னு பாக்குறேன் அவனுகளையும் காணும் கரண்டையும் காணும் எப்படி இங்க வருவாங்க அவங்கள எலக்ட்ரிக்கல்ல தானே வரணும் அதுக்கும் கரண்ட் வேணும் இல்ல லட்சுமி என்ன மாமா இது அமுக்குற சத்தம் கேக்கு சத்தம் கேட்டா ஆள் வரமுடியாங்க சத்தத்தையும் காணும் ஆளையும் காணும் நல்ல அமுக்கு இனி கொடுங்கதான் அமுக்கணும் ஒன்னும் தெரியாது நீ வந்து அமுக்கு தள்ளு தெரியாத நான் பகல் கரண்ட் வேலையா பத்தாஸ் போய் பைப் இடுப்புல கட்டிட்டு படியில கரண்ட்ல கைத்து பிடிச்சு இறங்கி போவேன் பிஸ்கோத் சுவிட்ச் ஆ
என்னது கரண்ட் வந்தா இப்படி கத்துறானுங்க யார் அது வாங்க ஐயோ முதலாளி உயிரோடு இருக்காங்களா மாமா நாம எங்க இருக்கோம் பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க வண்டி பிரேக் டவுன் ஆகி போக் ரோடு 8 நம்பர் வீட்டுல இருக்கிறீங்க ஏண்டா பாவி தெருவுல எத்தனை எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு அத புடிச்சு தொங்காம ஏண்டா ஏன் வீட்டுல வந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க லட்சுமி சாமி விடுதான் பாத்தியாடா பொட்ட அட்ரஸ் தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க ஏண்டா இங்க வந்து சாகணும்னு ஏதாவது வேண்டுதலா இல்லங்க எங்க முதலாளி சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்கு ஆள் வரும்னு இங்க வந்து நமக்கு ஆள் வரதுக்கு முன்னாடி ஆவது வந்து அடிச்சு போட்டுச்சு தொண்டை வந்துச்சு குடிக்கும் தட்டி விடுங்க தங்கம் கொண்ட அந்த தருதலை இவங்க தானா இல்ல முதலாளி தங்கம் கொண்டு வர ஆளுகளா இருந்தா எதுக்கு உயர பிடிச்சு தொங்கணும் வேற எதை பிடிச்சு தொங்கணும் விளையாடாதீங்க இவங்க போலீஸ்காரவங்க துப்பறிய வந்திருக்காங்க ஆமா அப்ப ஒன்னு செய்ய நம்பரை சொல்லு தெரிஞ்சு போகும் என்ன சொல்லுடா 1234 கையெழுத்து உம்ற தண்ணி 1234 மரியாத பட்டு பட்டு சுட்டு கொன்னுடுவேன் நம்மாளு இது அப்பவே சொல்ல கூடாது பேக் அடிபட்டு அடிச்சில எங்க இருக்கோ எங்க இருக்கோ ஒண்ணுமே புரியலங்க நம்பர் யாருக்கு ஞாபகம் இருக்கு இப்ப வாங்க தண்ணி குடிங்க மேல வாங்க எல்லாம் தர்ற பைத்தியக்கார பசங்க எம்பள கார்த்தால யார் மூத்தல முடிச்சோம் அந்த மூக்க முஞ்சிலதா போனது பழைய சேர் போல நாலு பரம்பு பரம்பு அவனை ஆமா கொடல உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயர் எல்லாம் உருவிட்டான் மாமா சாமி கும்பிடுங்க மாமா இன்னர் சாமி கும்பிடுக்காதையும் ஐயா ஆப்பா வெல்ல அடிச்சா ஆள் வரலன்னா கதவை தட்டப்படாதா சுச்சா அவங்க சொல்லி மட்டும்தான் முதலாளி சொன்னாரு முதலாளி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட போல இருக்கு ஒரு பாலுங்கலத்துல விழுவ சொன்னா எப்படி இது வரைக்கும் முதலாளி அப்படி சொன்னது இல்ல ரெண்டு பேரும் குச்சிடுவோம் ஏன் இத முதலாளி கூட கொடுத்துட்டு பை குடிப்பீங்களா அதை வாங்கிட்டு சொன்னாரு தர அப்படி போய் உட்கார் 30 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு மடையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் அது சரி கொடுத்தான் புத்திசாலியா அவனும் மடையன் தானே இது என்ன தங்கம் இந்த நாத்த நாருது பூமியில தோண்ட உடனே கழுகாம கொடுத்துட்டான் போல இருக்கு தங்கம் தானே நாம கழுவிக்குவோம் இந்தாப்பா ஊருக்கு போய் முதலாளி வீட்டுல பெல்ல அடிச்சு யாரு வரலன்னா உயரை புடிச்சு தொங்காத வோல்டேஜ் அதிகமானா ஒரேடியா ஊருக்கு போயிடுவேன் நாங்க ஊருக்கு போகவே மாட்டோம்ல அது ஒரு பெரிய கதைங்க ஐயோ பெரிய கதையெல்லாம் நான் தாங்க மாட்டேன் புடி பொட்டிய உள்ள என்ன இருக்கு தெரியுமா அதெல்லாம் முதலாளி பாத்து பாருங்க நான் கூட என்னவோ நினைச்சேன் விவரமான பையன் தான் என்ன அப்படி பாக்குற உனக்கு உடம்பு வலிக்குதா புடிச்சு விட சொல்லட்டுமா நம்மளுக்கு எல்லாம் உடம்பு வலிக்காதுங்க வலிச்சா நம்ம புடிச்சு விடுங்க நல்லா பிடிக்குமா தான் புடிச்சு விடுங்க புடிக்கட்டும் புடிக்கட்டும் இத குடிச்சிட்டு இடத்த காலி பண்ண
இன்னைக்கு நம்ம மூட்டை கோழி அடிச்சிருக்கீங்களா? அட பாவி, நான் வீர சைவ, கோழி முட்டைய கூட கையில தொட மாட்டேன். என்ன அது இப்படி மோப்பம் பிடிக்கிற? ஏதாவது வாசனை வருதா? இல்லங்க, கோழி சத்தம் வருதுங்க. கோழி சத்தமா? அக்கம் பக்கத்துல இருக்கும், சாப்பிடு. கோழிதா? என்ன கோழிதா? கோழி சத்தம் தாங்கடா. என கேக்காதா, சவுடா. கோழி அடிச்சிருக்கான்னு சொன்னா குறைஞ்சா போயிடுங்க. என்ன குறைஞ்சா போயிடுவா, கூட போயிடுவேன். கோழி ஞாபகமாவே இருக்கீங்கள. உங்களுக்கு பிரியாணி திங்கன்னு ஆசை இருந்தா 10 ரூபா பணம் தர்றேன். முனியாண்டி விலாசில சாப்பிட்டு ஊர் போய் சேருங்க. சத்தியமா சொல்லுங்கோ, இந்த வீட்டு கோழி இருக்குதுங்கோ. என்னப்பா இது? எருமா விலகு. உங்ககிட்ட கோழிகளி இருக்கா? உங்ககிட்ட இருக்கு. இருக்கா? வீட்ல இருக்கு சார். நல்ல வேளை கடையில இருக்குன்னு சொல்லாம போனியே. இன்னைக்கு கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எந்திரிங்க, எந்திரிங்க. என்னடா இது, தங்கத்தையும் அனுப்பி கூடவே தகராறையும் அனுப்பிச்சிட்டானே. கொக்கார கொக்காரக்கோ சேவலே, கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ அக்கறை காட்டினா தேவலே. கொக்கரக்கோ 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 கொக்கமாட்டிக்குச்சு. என்ன மாட்டிக்குச்சே? கோழி இதுக்குள்ள இருக்கு, என்ன பெட் கட்டுறீங்க? இது என்ன குதிரை ரேசா பெட் கட்டுறதுக்கு? என்ன சத்தம்? அதுதான் கோழி. ஹாய், நம்ம பண்ணாத பையில தான் கோழி இருக்கு மாமா. அதுதான். 20 வருஷமா நம்ம ரெண்டு பேரும் வியாபாரம் பண்றோம். 30 லட்சத்துக்கு 2 கோழிய கொடுத்தா என்ன ஏமாத்த பாக்குற? கோழிக்கு ஒரு பையோ 10 லட்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டே, அத எப்படி திருப்பி வாங்குறது? தர்மலிங்கம், கோழிய உரிக்கிற மாதிரி உரிக்கல. என் பேர் லட்சுமண இல்ல, புடிக்கடா. என்ன கோழி பிடிக்க? உங்களை தாண்டா பிடிக்க சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க உசுறு போக போகுது. கோழிக்கு 30 லட்சமா? என்ன முட்டாள் நினைச்சியா? உன் தோலை உரிச்சு போடுவோம் படவா. 30 லட்சத்துக்கு 2 கோழிங்கிறது அநியாயம் தான். 1 லட்சத்துக்கு 1 கோழினா கூட என்னாச்சு? ஒண்ணும் தெரியாத உங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா? நானும் என் பார்ட்னரும் 20 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தப்பு தண்டா நடந்ததில்ல. அவன் கொடுத்த தங்கத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலா பையில 2 கோழிய போட்டு கொடுத்தா, அத பாக்காம பீரோல வைக்கிறதுக்கு நான் என்ன கூப்பிட்டையா? அத பாக்காம வச்சுட்டீங்களா? என் கோபத்தை கிளப்பாத. நான் வாங்கின நாள்ல இருந்து என் துப்பாக்கி துரு பிடிச்சு போயிருக்கு. அதுக்கு வேலை கொடுத்துறாத. மரியாதையா தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க நீங்க? அப்பா ஊர்ல இருந்து கொண்டா தங்கத்தையே ஊரான கொடுத்துட்டு எழுச்சவா படத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். தங்கம் தங்கம்னு எங்க ஊசுறு வாங்குறீங்க? உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க பையன் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்த முதலாளி கொடுத்துறேன். மத்தல நீங்க அவர்கிட்ட பேசிங்க. பெரிய கோழி, அதை தூக்கிட்டு போய் உன் முதலாளி மூஞ்சியில ஏறி பரதேசி பயில நான் பாத்துக்கிறேன். என்னடா போன புருஷன் புஞ்சாதிகளை என்ன காணா? உங்களுக்கு வேணும். முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, அவங்க என்ன கம்பெனிட்டு இருப்பாங்க? அறிவு கட்டவனே, அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன் தெரியாது? வாத்துகள்னு தெரியும். சாதாரண வாத்துகள் இல்லடா, பொன்முட்டைன்ற வாத்துகள். அவங்கள வச்சு நான் என்னென்ன சாதிக்க போறேன் பார். இந்த உலகத்திலேயே நான் என்னென்ன சாதிக்க போறேன் பாரு. முகா, முதல்ல கையெடுத்து விடுறா. அட போயா, போயவா. என்ன முதலாளி, சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கீங்கோ? ஏண்டா உங்களை வேலைக்கு வச்சதுனால என்ன விவரம் கட்டவேன்னு கேக்குறீங்களா? ஆமா, சொன்னா மட்டும் உங்களுக்கு கோபம் சுள்ளுன்னு போத்துட்டு வந்துருது. உன் தொழில செஞ்சா சுத்தமத்தமா செய்யணும், துப்பு கடத்தனமா செஞ்சு போட்டு எங்களை கொத்த சொல்லி எது பிரயோசனம்? 2 கோழி கொடுத்துட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுக்கறதுக்கான குடும்பியா வச்சிருக்கான். என்னடா உன் பொண்டாட்டி மணியாட்டுறா? ஏய், எங்கடா கேஷ்? நீங்க தான் பெரிய கேஸ் பண்ணி போட்டீங்க. அப்புறம் கேஷ். ஏண்டா புருஷனும் பொஞ்சாதியும் வெயில்ல போயிட்டு வந்தீங்களே, அதனால மேல் மாடியில ஏதாவது கோளாரா? டா கோளாரா யாருக்கு, உங்களுக்கா எங்களுக்கா? அட கோழிய போட்ட பெரிய மனுஷன், கூடவே கொஞ்சம் நொய்யும் போட்டு இருந்தா அது பாட்டு தின்னுட்டு கவனம் படுத்திருக்கு. அதுலயும் கஞ்சித்தனம் போடல, கொக்கர கோன் கூவிடுச்சு. என்னடா கோழி கூவுது கொக்கர கோன்னு சினிமா பட பேரா சொல்றீங்க? பணத்தை குடுங்கடா, வெளியே போனோம். பணமா? குண்டு கட்ட காட்டி இதுக்குள்ள போடுறது, திறந்து பாருங்க.
என்ன இடங்கனட்டா என் வீட்டு நெய்சோறு திமிரி ஏறி போச்சா மரியாதை இல்லாம பைய வீசற அங்காம வீரால் அந்த கோழியை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. ஆ என்னங்கடா இது? இதுல என்னமோ இருக்கு. ஒண்ணுமே இல்ல. முட்டை இல்லாத கோழி. அறிவு கெட்டவனே. அதையா கேட்டேன். இந்த பசங்கள பத்தி கேட்டேன். புழுவ போட்டீங்க, விட்டானுங்க. பூச்சிய போட்டீங்க, விட்டானுங்க. பெறால் மீனை போட்டீங்க, நமக்கு நம்பிட்டானுங்க. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. ஃபில்டர் பண்ணி சொல்றேன் கேளுங்க. 30 லட்சத்தை இவன் நம்பிக்கிட்டானுங்க. அந்த மாதிரி அடிச்சு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? I'm not a fool again. என்னங்கது? ஏன் கழுது போட்டு அமுக்குறீங்க? நான் என்ன பண்ணுங்க? படிவு பக்க பாவம் பண்ணுங்க. ஐயோ 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 இப்படி எல்லாம் செஞ்சா நீ வழிக்கு வர மாட்ட. முகா அந்த துப்பாக்கிய கொண்டாடா. முதலாளி எப்படி சொல்றதுன்னு தெரியல. முதலாளி துப்பு கட்ட பசங்களுக்கு துப்பாக்கி எப்படி சொல்றதுன்னு தெரியாது. டாய் இந்த ரெண்டு பேரையும் நம்ம இருக்கிற இடத்துக்கு அனுப்பணும். இவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். Darling, you come. Don't worry, darling. Kick it. Hey, you wanna put it up? Azim, pistol. Ding it, orangna. Naam baat kar. Hey, dinga le, yehi thi tuanga. Follow me. Follow, follow me. இப்போ அது உண்மையை சொல்லு. தங்க எங்க நடந்ததெல்லாம் ஒளிவு மறைவு எல்லாம் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த லட்சுமணி சாமி கிச்சுமணி சாமி அவர்கிட்ட போய் கேளுங்க. டேய் லட்சுமணி சாமி, இந்த கோல்மால் வேலையெல்லாம் ஒண்ணுதா? ஐ வில் கம் நவ். ஐ வில் சீ யூ. ஏண்டா லட்சுமணசாமி, அப்பாவியில் அனுப்பி தங்கத்தை கொடுத்து அனுப்பிச்சா, தங்கத்தை எடுத்துட்டு கோழியை திருப்பி அதுல போட்டு கொடுத்து அனுப்பிட்டியா? இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன் கையில விலங்கு மாட்ட சொல்லல. போலீஸுக்கா? நம்ம ரெண்டு பேருமே திருட்டு பசங்க. எந்த போலீஸுக்கு தான் நீ போவ? அந்த வழியெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, செருப்பு முடிஞ்சிடும். என்னோட நண்பன் லட்சுமண சாமி இருக்கானே அண்ணே, அவன் ஆம்பளை பத்தினிடா அண்ணே. மதுரையை கண்ணகி எரிச்ச மாதிரி அண்ணே டெலிபோன் எரிச்சிட்டான் அண்ணே. குழப்பெல்லாம் இங்கதான் நடக்குது. உண்மே நீ உருகுதே. என்னே நீ உருகுதே. யாரது? நான் தாண்டா. ஏண்டா உன்ன கோழிய ரெடி பண்ண சொன்னா குமரிய ரெடி பண்ணிட்டு இருக்கியா? அது வந்து தாத்தா 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 பாட்டி. ஏண்டா கோழி பையவே இன்னும் தொடல? எப்ப நீ சமைக்கிறது? நான் எப்பட சாப்பிடுறது? நீங்க போய் உட்காருங்கதா, ஒரு நொடியில சமைச்சு கொண்டு வந்துடுறேன். இப்ப அது கோழிய ரெடி பண்ணிடா. ஆஹா, இவ இங்க இருந்தானா நீ சமைக்க மாட்டா? நீ வா. காலாடி மாமா எப்படி வளர்த்தியும்? இத்தனை நாளா எப்படி வேலை செஞ்சானோ அப்படி செய்வா. வா.
மாமா வாங்க மாமா போற மாதிரி போயிடு வர்ற மாதிரி வந்துரு கோழி போ கோழியா ஆமாங்க பொண்ணே டேய் எடுக்கனடா தங்கத்தை எங்கயோ பதுக்கி வச்சிட்டு என் பார்ட்னர் மேல பழிபடுற நீ எங்கடா தங்க முதலாளி ஆச்சின்னு மரியாதை கொடுத்தா சொன்ன தொட்டு சொரைய பிடுக்கிற அட போயா போயா வாயான்னு மரியாதை இல்லாம பேசுறோம் நீ பார்த்து நிக்கிற முருகா கொஞ்சம் மரியாதையா பேசுனே இப்படி எல்லாம் பண்ணா இவங்க வழிக்கு வர மாட்டாங்க அடேய் இவங்களை சாம்பர்ல போட்டு ஆஃப் பாயில் பண்ணு ஆஃப் பாயில் பண்ணு இது கோழி இத இல்ல அவங்களை போடு ஓபன் தி சாம்பர் நல்லதா இருக்கு வேடங்க ரெண்டு பேரையும் கொண்டாங்கடா நான் போறேன் வா ஷட்டடோர் முகா அந்த ஆஃப் பாயில் பட்டன் அமுக்கு க்ளோஸ் தி சாம்பர் முகா வேவராக பார் வெந்தாதான் விஷயம் வெளியே வரும் ஓகே டன் 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 முகன் ஓபன் தி சாம்பர் மாமா என்ன பதில் சொல்லுவேன் கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு கோல்டு எப்படி கோழி ஆச்சு இடங்க நாட்டான் ஏன்டா இப்படி இடைஞ்சல் பண்ற தங்கத்தை பையில போட்டு லட்சுமண சாமி வீட்டுல கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன் போன வழியில என்னென்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லு முதலாளி உங்ககிட்ட பைய வாங்கிட்டு போனவா ஊர்ல இவ்வளவு கண்ணால மணிக்கு துரத்திட்டு வந்த மருதாச தேவரு இங்கேயும் வந்துட்டாரு அவர் துரத்த நாங்கோட நாங்கோட அவர் துரத்த அப்புறம் என்னாச்சு போல ஆம்பிள்ள அது மறந்து போச்சு பாத்தியா ரேவதி அம்மா வீட்டு போயிருந்தோம் பேசிட்டு இருந்தப்ப ரேவதி அம்மா கோழி வாங்கிடல அந்த அம்மி கொண்டாந்த பைய கூட நம்ம வையாட்டு இல்ல என்னடா சிரிச்சு கும்மாள அடிக்கிறீங்க தங்க என்னது மூக்கா மூக்குல அடி ரேவதி அம்மா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வா சத்தம் போடாதப்ல அது பழைய கோழி நமக்கு இன்னைக்கு கல்யாணம்னு நேத்தே தீடி வச்சுட்டேன் அது வீட்டுல போய் ஒரு செட்டப் பண்ணிக்குவோம் அட விவரம் கேட்டவனே திங்கர் எல்லாம் இதுல தின்னுக்கலாயா உசுறு உள்ள கோழி வித்தா 30 ரூபாய் கிடைக்கும்ல அட அடதா நீ இவ்வளவு ஐடியா கொடுப்பா தெரிஞ்சிருந்தா உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணிப்பேடி சரி நீ போய் சட்டை போட்டு வேலையை பாரு நான் இந்த புது கோழியை கொண்டு போய் வித்துப்புறேன் அப்புறம் ஆளுக்கு 100 மில்லியன் எடுத்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிடுவோம் ஏன் அடிக்கிற ஒரு கிளுகுப்புதா கிளுகுப்புலாம் வீட்டோட வச்சுக்க ஓகே
ஐயோ ஒரு நாள் கோழி சாப்பிடலன்னு உடனே எட கபால் இறங்குதே என்னப்பா இது திறந்த வீட்டுல நாய் தான் நுழையுவாங்க இங்க பேயெல்லாம் நுழையுது யார் நீங்க நான் தான் ரேவதி அம்மா உங்களுக்கு என்ன வேணும் நீ தான் வேணும் இவங்க ரேவதி அம்மா மயக்க மருந்த மூக்கல வச்சு அமுக்கு சாரி பாஸ் மறந்து அங்கேயே வச்சு வந்துட்டேன் ஒரு மரியாதைக்கு ரேவதி அம்மாவை பிடிச்சிட்டு சொன்னா ரேவதியோட அம்மாவே பிடிச்சி வந்துட்டீங்களா நல்லா வாங்கப்பா நீங்க அறிவு கெட்டவனே கிளியை அழைத்து வர சொன்னால் கொட்டானை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயே நீட்டலா கையை வளர்த்த கழுதை என் மாறிலேயே எட்டி உதைக்கிறது இளம் தாரகியின் தாயே இதோ வந்துடுற இதோ வந்துடுற இதோ வந்துடுற மிடில் ஏஜ் மங்கே நீ யார் என்னடா தர்மலிங்கம் என்ன மரியாதை குறையுது என் பேர் உனக்கு எப்படி தெரியும் உன் ஜாதகமே என் கையில இருக்குடா எப்படி முடியலேஜ் இல்லாத மூளைய போட்டு அனாவசியமா கசிக்காத நானே சொல்றேன் நான் தான் உன் பார்ட்னர் பொண்டாட்டி பரமேஸ்வரி ஓஹோ முட்டை தட்டு தட்டி கட்டு கட்டு என்னடா வந்து என்னடா வாந்தி எடுக்கிறீங்க நான் தான் உட்கார அப்புறம் என்ன தள்ளுறேன் என்னங்கடா பாக்குற இடத்துல நின்றுறீங்க செக் டேய் உன்னை வெகுளி பையன் நினைச்சேன் நீ என்னடா இந்த கிழவியோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்ன கவுக்க பாக்குற தங்க எங்கடா கண்ணு குட்டி பிடிச்சிருவா மாட்டை பிடிச்சி வந்துட்டு தங்க எங்க தங்க எங்க தங்கத்துக்கு போறது எங்க மாமேல கை வச்ச மரியாதை கட்டிடும் தங்க வேணும்னா ரேவதியும் பாண்டியனும் போய் கேளு மூக்கா உடனடியா போய் ரேவதியும் பாண்டியனையும் கூட்டிட்டு வா எஸ் பாஸ் இப்ப யார போய் பிடிச்சிட போறாப்புன்னு ஆமா பாஸ் பாண்டிய ரேவதி எனக்கு தெரியாது ஆனா இவங்களுக்கு தெரியும் இவங்க கூட்ட போன அமைக்கலாம் அவக்கே சுசம் பாஸ் இவங்க எப்படியே வெளில கூட்டு போனா ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க உனக்கு கூடிய சீக்கிரம் வேலை போக போதே ஏன் பாஸ் அறி வளருதே இவங்களை கூட்டிட்டு போய் தேர்ட் சாம்பர்ல போட்டு கிளீன் பண்ணு பாஸ் ஒப்பந்த தச்சாம்ப என்னையா சொன்னேன் என் வேலை தான் போதே இந்த அறிவு கட்ட முதலாளி கிட்ட அப்பவே சொன்னேன் முட்டா பசங்களை வேலைக்கு வைக்க வேண்டான்னு கேட்டானா இப்ப பாரு நான் அவதிப்படுறேன் முருகா அறிவு கட்டவன் சொன்ன முதலாளி கிட்ட சொல்லிடாத ஏன் மாமா முதலாளி நம்மளையே இந்த பாடு ஒடுத்துறாரே ரேவதியும் பாண்டியனும் கிடைச்சா கொண்டு போடுவாரோ சிப்பந்தி பண்ணி போடுவார் என்ன பண்ணலாங்க சிச்சோ ரோட்ல ஒரு ரெண்டு பேரை காட்டி இவ ஏதா ரேவதி பாண்டியன் சொல்லி போடுவோம் உனக்கு கூட மூளை இருக்க மூக்கம் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு மூளை வர ஆரம்பிச்சிருச்சு சகவாச தோஷம் தான் என்ன அங்க பேச்சு புருஷன் முன்னாடிக்குள்ள ஆயிரம் இருக்கு கூட்டு ஊருக்கு வெட்டாம பேசாம ஓட்ட பார்த்துக்கார் பேசுங்க கரியா காற்றல் கொடுத்து கிடைக்க மாட்டாங்க போட்டு மாமா இப்ப என்ன செய்யறது பாண்டியன் ரேவதி லவர்ஸ் தானே அப்ப ஏதாவது ஒரு பார்க்ல டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க டிரைவர் பார்க் பக்கமா வண்டி எப்படி Thank you.
எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க
மகளேன்னு கூப்பிடுங்க. தங்கத்தை மறைச்சதெல்லாம் பாண்டியங்கிற பேரையும் மறைச்சு மோகன் ஆயிட்டியே, உண்மையிலேயே நீ பெரிய நடிகண்டா. எடுங்கடா, எங்க 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 தள்ளு தள்ளு தள்ளு. என் மகளே மகளே மகளே, மத்தவன் தங்க நமக்கு எதுக்கு குடுத்துடுறி, கொண்டுடுவானுங்க குடுத்துடுறி. கைய விடு. யார் சார் இந்த கழி? உன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல, என்ன போய் மகளே மகளேன்ட்டு? பாவி ஐயா தர்மலிங்கம், உன் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு 10 மாசம் நானே சுமந்து பெற்ற என் மகளே என்ன யாருன்னு கேக்குறாளே. ஐயோ, ஒரு விவகாரம் பண்ணி விடுங்களே. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தாய்தான் சுமக்கணும், கழுத சுமக்காது. என்னங்களை விளையாடுறீங்க? தங்க எங்க? அடபடா, அவ தாய் பாசத்துல கிடந்து தவிக்கிறா, இவனுக்கு தங்கம் வேணுமா? தங்கம். அப்பா பாண்டியா, உனக்கு கூடவா அடையாளம் தெரியல? மருமகளே, என்னடா நான் தாண்டா மத்தேன்? அது சொத்தியாது. கல்யாணம் பண்ணிட்டா மறுநாள் மார்க்கெட் அவுட் ஆகும், கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. மருமகள் அது மண்ணா கட்டியாது. யார் இவங்களா? சூரியன் பேர் வேணா எடுக்க, டேரக்டர் திட்டுவாரா? புகா குழப்புறாங்களேடா. குழப்புறாங்களா பாஸ்? எப்படி சாம்பர்? சின்ன பசங்களா? ஏண்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ரெண்டு பேரையும் ஈத்துக்கிட்டு போய் சாம்பர்ல தள்ளுங்க. புல் பாயில் பண்ணுங்க. பெட்ரூம் கீ, அங்கே தான் தங்க இருக்கு. உங்களை பெத்து வளர்த்து தொழில் சொல்லி கொடுத்தவன் பீடிய குடிக்கிறான். நீங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அட போயா, 1ஆம் தேதியே உனக்கு பிப்பை கழிச்சிடல. நீ எல்லாம் அங்க பொழைக்க போற. இந்தா இதை வச்சு பொழைச்சிக்கோ. உன்ன அப்பன் சொல்லி எத்துக்கு வைக்கமா இருக்கு? வேணும்டா வேணும், கேவலம் 2 ரூபாய் பாத்துட்டு. எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? கை நிறைய பணம் வச்சிருக்கோம், கோழி விற்கிறது கோழிய பாரு. நம்ம கையில கபாலி, நீ என்ன உலகாச வச்சிருக்க கபலே? என்ன, நம்மகிட்ட 2 கோழி இருக்கு, தள்ளு சாத்தாரேன், கப்பு நம்பிக்க. மகனே, உங்க அம்மா ராய் வயிறுமா இருக்கடா, இந்த கோழியவாத வாங்கி கொடுறா. எங்க அம்மாவுக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணுவோம்? எவ்வளவு ஐயா? 30 ரூபாய்க்கு 2. பிச்சை வேற காசு. இந்த கொண்டா என்ன உணங்கன கணக்குது? எத்த கோழியா? யோ, கோழிய உசுரோட முழுங்க போற, தள்ளு சா கொடுத்துருக்கேன், கப்புன்னு அமுக்குவியா? ஏய், காசை கொடுறான். இந்த கைலாத்து கபாலியவே ஏமாத்த பாக்குறியா? மகனே, இதுல ஏதோ பிராட் இருக்கு, காசை கொடுக்காத, பாத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். மகனே, பிஸ்கெட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறான், ரூபாய கொடுத்துறாத. அப்பா தங்கம். தங்கமா? தெரியாம தந்துட்டியா? நடிகர படத்துல மட்டும்
பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற படக்கு இந்த கவுத்தை அவுத்து விட ஏன் தம்பி நாங்க தான் எங்க பாண்டியை காப்பாத்துறதுக்காக உன்னை பாண்டியன்னு போய் சொல்லி எங்க கூட்டி வந்துட்டோம் வீட்டுல தங்கம் இருக்குன்னு சொன்னியே அத்தனை சொல்ல தங்கமா ஏன்பா உனக்கு போய் பேச தெரியுமா எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும் அது யார் வீடனே எனக்கு தெரியாது அப்புறம் முதலாளி இந்த வீட்டுக்கு போயிட்டானே அவன் அங்க அடி வாங்கியே சாக போறான் டேஸ்கேல ஏமாத்திட்டான் ஏமாந்தாலும் பரவாயில்லடா நான் யாருன்னு தெரியுமா சின்ன வயசுல நான் கண்ணக்கோல் போட்டதுனாலதான் இந்த வயசுல கடத்தல் மன்னனா இருக்கிறேன் அந்த ராசிகளுக்கு எங்க தெரிய போகுது கமான் கோல் கமான் ஏற்கனவே திறந்திருந்தே நான் ஒரு மனைய ஆனா அதை யாரும் கேட்க கூடாது என்னது அலமாரிக்குள்ள எல்லாம் காகி டிரஸ்ஸா இருக்குது ஒருவேளை கூர்க்கா வீடா இருக்குமோ ஆமாமா இந்த காலத்து கூர்க்கால மங்களா கட்டி வச்சிருக்கானுங்க ஆனா பையனை பார்த்தா நம்ம பையன் மாதிரியா இருக்கா ஒருவேளை கிளாஸ் பிரீடா இருக்குமோ வாட்ச் பண்ணணும் என்னங்க போலீஸ்கார வீட்டுல திருடவன பாத்துருக்கிறேன் நான் ஐஜி வீட்டுல திருட வந்தவன எலை இப்பதான்டா பாக்குறேன் ஓ ஐஜி சாரா மன்னிச்சிடுங்க தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க வாட்ஸ் யுவர் நேம் நவ மை நேம் இஸ் ஜாக் லெமன் ஜாக் லெமன் தொடப்ப கட்டிக்கு பட்டு குஞ்சமா ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத் என்டா கேப் மாதிரி கேப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு திருட வந்தியா எங்க இப்ப சுடு பார்க்கலாம் சுடு ஆஃப்டர் வளைத்தல் ஆல்சோ நான் சுடுவேன் ஐயோ ஒரு தாலிதான் Thank you.
நீங்க போங்க சார், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மூவ் பண்ண போறேன். தலையில பலமா அடிபட்டு இருக்குதே, மூளைக்கு ஒண்ணு கோளாறு இல்லையா? கோளாறுதான் ஐஜி சார், கோளாறுதான். என்ன அவசரம்? கல்யாணத்தை பாத்தீங்க, கையோட சாந்தி முகூர்த்தத்தையும் பாத்துட்டு போயிடுங்க. கார்த்தாலே ஒரு முகூர்த்தத்தை பார்த்தாச்சுங்களே, அப்புறம் இன்னொரு முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் பா, ரேவதி முகூர்த்தம் பார்த்தாச்சு, சாந்தி முகூர்த்தம்னா தெரியுங்க. உங்களுக்கு இன்னொரு அம்மா இருக்குங்களா? அப்ப உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் என்னன்னே தெரியாதா? நம்மளால இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. டபுள நீ சொல்லு. அதான் தெரியாதுங்கறல்ல, பின் என்ன திரு மாஷ்ன போட்டு உசுர வாங்குறீங்க?
அவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. ஏன் அவங்க ரெண்டு உள்ள இருக்காங்க.